இந்த அக்ரஹாரம் தான். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? நீங்க சங்கரையராது பொண்ணு பக்கத்தானே போயிட்டு இருக்க? ஆமா. சொன்னா கேளுங்க, இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம். ஏன், பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா? செவ்வா மட்டும் தோஷமா இருந்தா பரவாயில்லையே, ஜாதகமே அவளுக்கு தோஷமா இருக்கு. உங்க ஆத்துல அவன் வாழ்க்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவ விதவையாத்தான் வீடு திரும்புவான். நீங்க யாரு? சங்கரையர், பொண்ணோட தோப்பனார். உங்களுக்கு மருமகளார பாக்கியம் தான் அவளுக்கு கிடைக்கல. நாங்க கண்ண மூடுற வரைக்கும் அவ எங்க மகளா இருக்கிற நிம்மதியாவது கொடுங்க பிளீஸ். பொண்ண பார்த்துட்டு பேசாம வாடா. மோசமான தோப்பனருக்கு பொண்ணா பிறந்தது தவிர வேற எந்த விதமான தோஷமும் அவ ஜாதகத்துல இல்லைன்னா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவா. ஆனா நீங்க ஒரே ஒரு பொய்ய சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தையே தடுத்துட்டேல. இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா அவள நான் கருவலையே கலைச்சிருப்பேன்னா? என்ன இப்படி எல்லாம் செய்யறேன்? இத்தனை நாள் நீங்க கத்துனதுக்கெல்லாம் நே கருத்தும் புரியல, ஆனா இன்னைக்கு உங்களோட மௌனத்துக்கு கூட நே கருத்தும் புரியுறதுன்னா? கத்தண்ட வீணுதான் உங்களுக்கு சோறு போடல, பெத்தண்ட பொண்ணோட சம்பாத்தியத்திலேயாவது காலம் பூரா கஷ்டப்படாம வயத்த கழுவுலால் முடிவு பண்ணிட்டேன். எங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டா வர்ற ஒரே வருமானமும் நின்னு போயிடுமோன்னு பயந்துதான் அவளோட வாழ்க்கையை இப்படி எல்லாம் பாழாக்குறேன். அப்படித்தானே சொல்லுங்க அண்ணா, அப்படித்தானே? ஆமா. எனக்கு உயிரை விட மானம் தாண்டி முக்கியம். அவர் இப்ப பேசிட்டு போறது மான பிரச்சனை இல்லம்மா, வருமான பிரச்சனை. உனக்கு வயசாயிட்டு போறதுன்னு கவலைப்படுறவரா இருந்தா காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார். ஆனா உன்னையே நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தோட வருமானம் தன்னை விட்டு போயிட போறதேன்னு அவர் கவலைப்படுறதுனாலதான் இப்படி காலத்தை கடத்தின்னு போயிட்டு இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான புருஷன், ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவாக்குற அப்பா. அவர் பண்ணி அப்பான்னு காத்துட்டு இருந்தா உனக்கு 60ல்தான் கல்யாணம் நடக்கும். அதனால நீயே உனக்கு வரன் தேடிந்தது நியாயம் தாமா. அம்மா, யாருமா அந்த புள்ள? அம்மா, அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது இவனை புருஷனை அடையறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோன்னு சொன்னியே, அந்த பொண்ணு நான் தாம்மா. வயசுக்கு வந்த பொண்ணு வாசல்ல கூட நிக்க கூடாதுன்னு தான் எல்லா அம்மாவும் சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வாசல தாண்டது கூட தப்பு இல்ல. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அப்பா கல்ல விழுந்துரு, அப்புறம் ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். இல்ல, இந்த அம்பாள் பாத்துப்பா.